இந்த மட்டும் பத்தி சொல்லணும்னா லாஸ்ட் ஷெட்யூல தான் நான் ஜாயின் ஆனேன். ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க்ஸ் டாக்டர் ராஜசேகர் சார். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஒர்க் நல்லா இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சு எனக்கு கூப்பிட்டாரு. ஸோ ஐ லைக் டு தேங்க்ஸ் டாக்டர் ராஜசேகர் சார் அண்ட் தேங்க்யூ ரமேஷ் சார். அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். ராஜசேகர் சார் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பார், ஆனால் வேலை வாங்குறதுல பயங்கரமானாரு. ஸோ மியூசிக் டைரக்டர்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி அதை வச்சு என்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ரியலி என்ஜாய் டு ஒர்க் விஜயஸ்ரீ அண்ட் ஐ லவ் யூ விஜயஸ்ரீ மேம், ஐ லவ் யூ. ஏன்னா அவ்வளோ ஒரு கன்ஃபர்ஸும் எங்கள் டிஓபி என்னோட பாதி வேலையை அவங்க எடுத்துட்டாங்க. வெரி ஹாப்பி ஹீரோ. அவர் வந்துட்டு ஹீரோ, நான் சினிமா ஹீரோ. ஸோ வெரி கன்ஃபியூஸ் பக்கத்துல நிற்பாரு. மஸ்ட் அட்டன ஷர்ட், மஸ்ட் அட்டன ஷர்ட். கேரவனுக்கு போகாத ஒரே ஹீரோ எங்க ஹீரோ தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சா கூட இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க மாஸ்டர் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தார். ஸோ ரியலி குட் டேர், வெரி குட் ஃபியூச்சர், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அண்ட் ஆல் மை த்ரீ ரோசஸ், யா மை த்ரீ ரோசஸ். ராதாவை பற்றி சொல்ல வேண்டாம், அவங்கள பற்றி உங்கள் எல்லாருமே தெரியும். ஷி இஸ் ஆல்ரெடி சூப்பர் அண்ட் பர்சனலாக தெரியாதது, ஷி இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ராதா வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் இதில் சூப்பராக ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ வி கோ டு என்ஜாய் அகைன் ராதாவோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி வெல்கம் ராதா, வெல்கம் அகைன். அண்ட் என் டான்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஒருத்தவங்க டான்ஸுக்கு ஃபேன் அப்படின்னா இந்தியாவோட டான்ஸ். ஐ லவ் இந்தியா டான்ஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸர், வண்டர்ஃபுல் டான்ஸர். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. நான் இன்னும் கூட நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், அவங்களை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கிறேன். ஸோ ரியலி அந்த நியூ என்ட்ரி டு த தமிழ் ஸ்ரீஜிதாஸ், யா அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்ம வீட்டில் ஒரு சுட்டி குளத்தாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்க. நம்ம திருப்பி ஷார்ட் வைக்கலான்னு வேற ஏதாச்சும் வைக்கலாம்னு கூட இவங்க ரெடியாக இருப்பாங்க, சரி இந்த பொண்ணுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வந்துடும். ஸோ ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் டான்சர், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ். நேரில் பார்க்கும்போது ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவும் எங்கள் மேடம் வைக்கிற ஃப்ரேம் கேட்கவே வேண்டாம், சும்மா கலாக்கா சொல்கிற மாதிரி கிளி கிளி கிளின்னு இருக்கும். It's a wonderful team. It's a very vibes team, rocking team. So in the team, kandipa adutha 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 veriya vetri nadaipodapodu. Special thanks to your producer sir and ipo opportunity kudukuradhukku romba romba thanks. Kandipa indha padathoda vetri vilala 100th naal taandi unga ellariye sandhippatta nambikkiyoda veli petru kolgiren. Thank you so much. Area time waste பண்ணோம், யாருக்கெல்லாம் time waste னா அது waste தான். அதை பற்றி மட்டும் பேசினோம், மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணது இல்லை. அது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து பேர் சொல்றது ரொம்ப யோசிச்சாங்க, எப்படி என்ன திரிகூர் இத் த்ரீ டூ இம், அதுதான் என்னுடைய பேர். எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். நான் இங்கே தான் என்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன். எப்படி எல்லாரும் மெட்ராஸில் சிங்கம் தரணும் அப்படின்னு ஒரு மக்கள் நானும் டிஸ்கவுண்ட் சீட்டு கேட்டேன், இல்லை அப்படின்னாங்க. ஜேர்னலிசம் படித்தேன், அப்புறம் அப்படியே அலர் பேரில் ஃபோட்டோ கட்டி படித்தேன், நிறையா நாடகம் நடிச்சிருந்தேன். ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சார் அவரோட கண்ணில் பட்டேன். இனி தீர்ந்ததுன்னு ஒரு படம், நான் ஏறிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது. அதோட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் சினிமாக்குள்ள வந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து ஹீரோ. பல வருஷம் தாண்டி சொல் எத்தனை ஒரு 20-30 படம் பண்ணிட்டேன். கடைசியாக மிஷ்கின் சார் படம் டெவில், அவர் இசையமைச்ச முதல் படம், என் மூஞ்சி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. திரும்பி ஒரு வருஷம் வந்து நிறைய தமிழ் படங்கள். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க.
நான் எப்பவுமே கோயம்புத்தூர்ல இருந்ததே கிடையாது. ஒண்ணு நாங்க சென்னையில இருப்போம், எல்லாருமே மாதிரி ஊர் போகுது எங்க வேலை கிடைக்கலாம் அந்த இருப்பேன். எங்க அப்பா அந்த வேலை பார்த்துருந்தாரு, அங்க இருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன். அப்படி நம்மளுக்கு பணம் நல்லா ஒரு பேரும் வந்துச்சு, அங்கே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலும் கொஞ்சம் வரும் ஒவ்வொரு தடவையா ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், ஒரு ஒரு கால நிர்பந்தம். ஆனா அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா சிம்பிளா என் தோட்டத்தை வந்து ஒரு பையன் இருப்பான், ஸ்கூல் படிச்சு சாயங்காலம் வந்தனா என் கூட என் தோட்டத்தை விளையாடிட்டு இருப்பான். அவங்க கிட்ட எல்லாருமே நீ ஆக்டர் பண்றாங்க, உன் படம் பார்த்ததுமே நான் தெலுங்கு 20 படிக்கும் அவங்க நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா, தமிழ்ல என்ன நடிச்சேன்னு சொல்லு, அப்புறம் நான் தர்மபுகன் தர்மேஸ்வரோட போட்டு காட்டுவேன், ஓ அந்த சூட நடிச்சேன்னு சொல்லு அப்படின்றத ஒரு அடையாளம் இருந்தது. அப்ப நினைச்சேன் நான் கண்டிப்பா வந்து தமிழ்ல மறுபடியும் வரணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெபில் வந்துச்சு. அப்புறம் நானும் ராதிகாமாவும் இப்போ இன்னொரு படத்தை கூட ஒர்க் பண்ணிருக்கோம், மூன்றாம் சொல்லிட்டு நான் கலையரசன் சார் விதாரணத்தோட மட்டும் அப்படியே ரெண்டாவது படம். அப்புறம் மிஷினி சார் அடுத்த படம் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சோலோ ஹீரோவா ரொம்ப நாள் அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம். இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை வந்து நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாத்ல இருக்கும்போது. ஹைதராபாத்ல வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணோம் ஒரு பெரிய வேலை, மேனேஜர்கிட்ட பேசி அவனுக்கு மேல ஒரு மேனேஜர்கிட்ட பேசி அவங்க குடும்பத்துல ஒருத்தர் பேர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஓபன் டோர் பாலிசி, நம்ம ஆபீஸ் யார வேணாலும் வரலாம், நம்ம யார வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஸோ டெய்லி யாரு அவன் பணம் எடுக்க போறேன் இல்லையா கூட தெரியாது, ஃபோன் பண்ணி என்ன ஒரு கதை இருக்குமா இருப்பா ஃப்ரீயான இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி நான் கதை கேட்பேன். அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்க தான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து என்னால் நிக்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு ரமேஷ் எல்லாம் சார் தெரியும், ஏன்னா அவரு வல்லரசு ஜன ஜனங்கள்லாம் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன் சார், நான் அவருக்கு ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன். அவருடைய அசிஸ்டன்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்றாருன்னா ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னார், சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் ஆனா கொஞ்சம் அடல்ட்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி. சார் நான் 24 கீசஸ் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னா சொல்லுங்க எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சப்ஜெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு அவர் நிறைய பண்ண ஒரு 1.5 மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சொன்னேன் சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா இன்னைக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேனாக தான் இருக்கு, ஒன்று அழ வைக்கிறோம் இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். அழகிறதுக்கு சத்தியமா எனக்கு இப்போ மூணு ஏன்னா பண்ற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நான் சிரிச்சு மத்தவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ண இந்த படம் கண்டிப்பா பண்ணலாம் சார், நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஹைதராபாத்ல வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் கோத்தகிரி கோயம்புத்தூர் நிறைய ஷூட் பண்ண நிறைய ஒரு நல்ல அனுபவம். இன்னைக்கு பர்டிகுலரா சொல்லி ஆகணும், ஈஸியா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்ல ஒரு ஜூனியரா நான் வந்து நடிச்சிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் தான், சும்மா பின்னாடி வருவோம், இதே இடத்துல தான் நடிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆகோமா அப்படின்னு ஆகி மறுபடியும் டைம் மொழியில வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவா ஒரு மூவி ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் அண்ட் எங்க கேமராமேன் கேமரா மேன் தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது, அவங்களாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் தான். ரொம்ப ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர், நிறைய மரியாதை இருக்கு அவங்களுக்கு நார்த்லாம் இன்ஸ்டியூட்ல பாஸ் அவுட் கோல்ட் மெடல் தான் நீங்க தானே. ஸோ ஒன் ஆஃப் த டாப், அதாவது டெக்னிக்கலி சவுண்டா கிராமட்டிக்கலா எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய கம்மியா. இன்னைக்கு ஆக்சுவலி முடிச்சிருக்கேன் அவ்வளோ ஏதாச்சும் ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்பிரஷன் போட்டால் யாரோ தான் எடுக்கலாம், ஆனால் அதில் ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமன் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைனா ரொம்ப சீப்பாக படம் அதிகம் ரொம்ப நல்லா காட்டினீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் வந்து மூணு ஹீரோயின் சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்க அந்த யாரு ஸ்வீட்டி யார் நாட்டி யாரு கிரேசி அப்படின்றது படமா தான் தெரிஞ்சோம். இதுக்கு மேல நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா இனியா, தமிழ்ல மறுபடியும் புதுசா வர ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க எனக்கு தெரியும், நீங்க வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறப்பு பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் தேங்க்யூ ஸோ மச் பண்றதுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்கள் டைரக்டர் அவரை பற்றி நிறைய பேர் தெரியாததுன்னா அவர் வந்து சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டரோட தம்பி, ரொம்ப தயங்கப்பட்டு தான் என்ன சொன்னார். நான் சொன்னேன் ஏன் சார், இல்லை சார் நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு.
ஒரு படம் ஷூட்டிங் வந்து ஒழுங்காக நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கரெக்டான கோஆர்டினேட்டர் இருக்கணும். ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லைன்னா கூட கோஆர்டினேட்டர் வந்துருக்காங்க. அவர் பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் அவருடைய எல்லாம் கோஆர்டினேட்டர் பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார். நான் சொல்ல சார் இப்போ நீங்கள் டைரக்டர் உட்காருங்க, உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு. இல்லை சார், இல்லை சார், நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் நிறைய ஒரு படம் கொடுத்து ஹிட்டு ஹிட்டு கொடுத்துட்டாங்க நல்லா பேசுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டடா இருக்கும். அதை வச்சு இட போட்டாங்க படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும். இது கண்டிப்பாக வந்து பேசப்படும், குட் ஆர் பேட் ஆர் ஹவர், ஆனால் பேசப்படும். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அதுதான் இல்லைங்களா? ஸோ பேசப்படும் படமாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் என் மைண்டை வந்து வெளியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சிரிச்சுட்டு வரணும். ரொம்ப போய் உள்ள கருத்து சொசைட்டி வேணாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிக்காம அந்த மாதிரி படங்களும் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய டயட் அப்படி தானே, டெய்லி ஸ்கூலும் குடிக்க மாட்டோம், டெய்லி பிரியாணி சாப்பிட மாட்டோம், மாற்றி மாற்றி நிறைய நடக்கும். ஸோ உங்கள் மைண்டுக்கு ஒரு நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு டோபமைன் ஹிட்டாக இருக்கும் அந்த படம். படம் ஒரு ஆல்மோஸ்ட் முடிச்சோம், இன்னும் ஒரு இயர் நாள் ஷூட் இருக்கு. கூடிய சீக்கிரம் படம் திரையில வரும். இது டிஃபி காமெடி படங்களும் பெய் படங்களும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கூட்டத்தோட தேட்டரில் பார்க்கும்போது தான் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட், என் பேர் திரிபுன், இத் த்ரீ கோயில் மூணு சொல்லினா கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஏதோ போடுறாங்க, கொஞ்சம் போடும்போது இதுதான் பேர். தேங்க்யூ ஸோ மச்.